யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பாதுகாப்பு சிறுகதை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அதில் ஒரு அக்கௌண்டில் மட்டும் தினமும் 1000 ரூபாய் போடப்பட்டு கொண்டே வந்தது. ஒரு நாள் கூட தடையில்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது. இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிசயித்தார். கேஷியரை கூப்பிட்டு, யார் யார் அந்த ஆள் என்று கேட்டார். தெரியலை சார், தினமும் காலையில் 10 மணிக்கு டான் வருவார், பணத்தை போடுவார், போயிட்டே இருப்பார். ஆள் கொஞ்சம் சிடுமுஞ்சு மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் யாரும் பேசுகிறதில்ல சார் என்றார். மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆகணும் என்கிற பெரிய ஆளாகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார். அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவரிடம் பழகி அவர் ஏன் தினமும் 1000 ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் பெரிய வெறியே ஆகிவிட்டது. தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பதும் சிரிப்பதுமாயிருந்து அந்த நபரும் லேசாக புன்னகைக்கு தூங்கியிருந்தார். ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த 1000 ரூபாய் பார்ட்டி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார். மேனேஜர் லிஃப்ட் கொடுத்து வங்கி கலைத்து வரவே அவர் கொஞ்சம் பேசவும் துவங்கியிருந்தார். ஒரு நாள் அவரிடம் மேனேஜர், சார் நாம தான் நண்பர்களாகிட்டோம்ல, இப்போவாது சொல்லுங்க, எதுக்கு தினமும் 1000 ரூபாய் பேங்க்ல போடுறீங்க, அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்கிறீங்க என்று கேட்டார். அதற்கு அவர், சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல சார், தொழிலும் செய்யலை, நான் தினமும் பந்தயம் கட்டுவேன், அதில் எப்படியும் ஜெயிச்சிருவேன், அந்த காசு தான் சார் இது என்றார். மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை. அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும், இருந்தாலும் போய் சொல்கிறான் என்று எண்ணிக்கொண்டார். அவரின் முகமாற்றத்தை கண்ட அவன், சார் இதுக்கு தான் நான் யாரிடம் இந்த பந்தயம் மற்ற சொல்வதில்லை என்றான். அப்படியும் சந்தேகமாக பார்த்த மேனேஜரிடம், சரி சார் நம்ம ரெண்டு பேருமே இப்போ ஒரு பந்தயம் போடுவோம், நான் ஜெயிக்கலன்னு பாருங்கள் என்றான். டென்ஷன் ஆகிய மேனேஜரும், சரியா பந்தயத்துக்கு ரெடி, என்னையா பந்தயம் அப்படின்னாரு. சார் சரியா, நாளைக்கு காலையில் 10:30 உங்கள் கால் தொடப்பகுதி பச்சை கலராக மாறிடும், 2000 ரூபா பந்தயம் என்றான். யோ என்னையா சொல்கிற, ஏதாவது நடக்கிற கதையை சொல்லு என்று மேனேஜர் சொல்ல, பந்தயத்துக்கு வரீங்களா இல்லையான்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்க சார்னு கேட்டான். சரின்னு ஒத்துக்கிட்டேன், காலையில் வருவேன், உங்கள் கால் தொடப்பகுதி பச்சை பசின்னு மாறி இருக்கும், 2000 ரூபாய் எடுத்து வைங்க என்றுபடி சென்று விட்டான். மேனேஜருக்கு எப்படி இவ்வளோ தைரியமாக பந்தயம் கட்டுறான் அப்படிங்கிற ஆச்சரியம். அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்டை அவிழ்த்து கண்ணாடியின் முன்னும் பின்னும் தொடைப்பகுதியை பார்த்தார். அது வழக்கம் போல கண்ணங்கரல் என்று தான் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அரை மணிக்கு ஒரு முறை பேண்டை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாக இருந்தார். விடிந்தது. முதல் வேலையாக அதை போய் பார்த்தார். இப்பவும் அப்படியே கருப்பாகவே இருந்தது. நம்ம கால் தொடையாவது பச்சை கலர் ஆகிறதாவது என்று அவரே சமாதானம் சொல்லிக்கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார். எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தால் ஏதும் செட்டப் செய்து நிறமாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார். 10 மணி அலுவலகத்திற்கு 9 மணிக்கு வந்துவிட்டாலும் 10 நிமிடத்துக்கு ஒரு முறை போய் போய் பார்த்து உறுதி செய்தபடியே இருந்தார். இன்னைக்கு அவனை ஜெயிச்சு 2000 ரூபா வாங்கிடணும் என்று அவளோடு காத்திருந்தார். சொல்லி வைத்தார் போல் சரியாக 10:45 அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாய் சீட்டிலிருந்து எழுந்து தனது பேண்டை கழட்டி நின்று, இந்த பார்த்துக்கோ அப்படியே கருப்பாக தான் இருக்கு என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார். உடனே அவன் அருகில் இருந்தவனிடம், என்னமோ பேங்க் ஆஃபீஸர் பெரிய மனுஷன் அப்படிலாம் செய்ய மாட்டார்னு இந்த நம்பி பந்தயம் கட்டினியே, இப்போ என்ன சொல்கிற, எடு 3000 என்றான் அவன். அப்பொழுதுதான் கவனித்தார், பந்தயக்காரனுடன் வேறு ஒருவன் வந்திருந்தான். அவனும் மேனேஜர் முறைத்தபடியே 3000 ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினான். அதை வாங்கிய பந்தயக்காரன் 2000 ரூபாய்களை மேனேஜர் நீட்டி, உங்ககிட்ட கட்டின பந்தயத்தில் நான் தோத்துட்டேன், ஆனால் இவங்ககிட்ட கட்டின பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன், 1000 ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான். அவனுடன் பந்தயம் கட்டி 3000 ரூபாய் தோற்ற இடத்தில், நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டின என்று மேனேஜர் கேட்க, வந்தவன் கடுப்பாகி அவரிடம், போயா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸரா, என்னை பார்த்த உடனே பேண்டை கழட்டி காமிப்பாருன்னு உன்னே சொன்னான், சே அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னை நம்பி பந்தயம் கட்டினா இங்கே நீ 2000 ரூபாய்க்கு இவ்வளோ கேவலமான செயலை செய்கிற, தூ என்று துப்பிவிட்டு போனான். இந்த கதை வேடிக்கையாக இருந்தாலும் கூட இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பணியிடத்தில் பணி செய்யும் பொழுது ஒருத்தர் வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை தவிர வேறு பணி செய்யக்கூடாது. அதாவது ஒருத்தர் வெல்டர் இருக்கார் அப்படின்னா அவர் வெல்டிங் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும், ஒரு கிரைண்டிங் ஒர்க்கோ இல்லை ஒரு ஃபிட்டர் செய்கிற வேலையோ செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து எந்த ஒரு வேலையும் ஒருத்தர் வந்து பாதுகாப்பாக செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னா அதை வந்து நம்ம எதாவது ஐடியா கொடுக்குறோங்கிற பேரில் அவர் வந்து அந்த வேலையை பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. ஒருத்தர் அன்சேஃபாக செய்கிறாரு இல்லை பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறாருன்னா மட்டும் நம்ம அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பாதுகாப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக செய்கிறதுக்கு ஊக்குவிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது பணியிடத்தில் விபத்துகள் குறைஞ்சி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சு வீடு திரும்புவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன்னு தடுப்போம்.